எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கட்லா ரோகுக்காக ரொம்ப நாள் கழித்து ஃபிஷிங் வந்திருக்கோங்க. இது நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்பவும் வரக்கூடிய இடம் தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மங்கலம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நன்மங்கலம் தான் நம்மளோட எப்போவுமே ஃபேவரட் ஸ்பாட்டு. ஸோ இப்போ மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னா, நம்ம ஆஃபீஸர் தான். அதான் என் ஃப்ரெண்டுங்க அருண். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ கொண்டு வந்திருக்க ராடு பார்த்திங்கன்னா, சிமானால ரெண்டு ராடு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா, கேப்பர் லாங்கில் ஒரு ராடு போட்டிருக்கிறோம். ஸோ மிஷின் பார்த்திங்கன்னா, மெரிடியன் சொல்லிட்டு கேப்பர் லாங்கோட ரீல் தான். பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ தான் ராட்லாம் செட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மாவு பிசைஞ்சிக்கிட்டே நம்மால் வந்து டவுட்டு எல்லாம் பேசிகிட்ருக்குறோம். செட்டை பற்றி இதை கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்டுக்காக தான் இன்றைக்கி கட்லா ரோகுக்காக வந்திருக்கிறேன். ஸோ நம்ம எப்போ விரால் மீன் பிடிக்க ஆரம்பித்தோமோ அப்போத்துலேருந்து அதில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம். பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது மீன் மாட்டதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ப்ரிங் செட்டு பார்த்திங்கன்னா, பக்காவாக நாங்களே ரெடி பண்ணதுங்க எல்லாமே. இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஓன் மேக் தான். பாருங்கள், இப்போ ரீல் நான் எடுத்து காட்டுறேன் என்ன ரீல்னு சொல்லிவிட்டு. ஸோ ரெண்டு ரீல், மூணு ரீல் இருக்குது மொத்தம். இதான் மெரிடியன் சொன்னலங்க, அது சூப்பராக, அது வந்து கடலுக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் ரீல் இது. மெரிடியன் 5000 அது. இன்னொன்று வந்து ஆர்கனைட்டு, எல்லாத்துக்கும் தெரியும் அது. ஃப்ரெண்டு எப்போவுமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாப்பில் எல்லாத்தையும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மாவு அவ்வளோ பக்குவமாக பிசைவாப்பில், அதனால் மாவு பிசைகிற வேலையை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் கொடுப்பேன் நான். சூப்பராக மிக்ஸ் பண்ணுவாப்பில். ஸோ இப்போ வந்து மாவு பதம் பார்த்துட்டு உட்காந்துருக்காப்புல. பாருங்கள், இப்படி தாங்க வந்து பிரைடை வந்து நம்ம கைடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். இப்போ பொறுமையாக இன்சர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ஸ்ப்ரிங் செட்டை வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸ்ப்ரிங் செட் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். இதாங்க என்னோட சிக்கா, அதாவது எங்களோட சிக்கா. இதில் வந்து நாங்கள் நிறையா மீன் பிடிச்சிருக்கோங்க. கட்லா ரோகு வெறுத்து போகிற அளவுக்கு நாங்கள் அதில் மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ராசியான சிக்கா அது. ஸோ எவ்வளவோ மீன்களை அதுக்குள்ளே போட்டிருக்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 6 கிலோ 7 கிலோ, இது வரைக்கும் நாங்கள் பிடிச்ச சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11 கிலோ 12 கிலோ வரைக்கும் பிடிச்சிருப்போங்க அதிகபட்சம். அதுக்கு மேலே நாங்கள் மீன் பிடிச்சதில்லை. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா, ஒரு 10 கிலோ இல்லை 9 கிலோ அதில் கட்லா ரோகில் பிடிச்சாலே நான் அந்த இதை விட்டுட்டு போயிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், 9 கிலோ கட்லா வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதோட கட்லா ரோகு விட்டுட்டாங்க நான். இப்போ வந்து சரி, எல்லா செட்டப்பும் அப்படியே நம்மகிட்ட எப்போவுமே பத்திரமா இருக்கும். அந்த சீசனில் அப்பப்போ போவோம். அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கிறோம் கட்லா ரோகுக்கு. இப்போ காஸ்டிங்க்கு ரெடி ஆகிட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்டிங் பாருங்கள், மரம்லாம் இருக்கிறதுனால எரியவே முடியலங்க. ஃபஸ்ட்டு எரிஞ்சோம், ரொம்ப கிட்டே விழுந்துருச்சு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரைட் யூஸ் பண்ணதுங்க. ஸோ அப்படியே மிஷினில் சுற்றி வச்சுட்டேன் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு. ஸோ அது இன்னும் நல்லா இறுக்கமாயிருச்சு. ஸோ ரெண்டாவது செட்டு போடும்போது சரியாயிரும். ஃபஸ்ட் செட் வந்து கிட்டே தான் விழுந்துச்சு எங்களுக்கு. ஸோ எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் அந்த மரத்து மேலே. இது வந்து ரெண்டாவது ராடுங்க. ஸோ ரெண்டாவது ராடை போட்டுட்ருக்குறோம். மூணாவது ராடு வந்து நாங்கள் லாஸ்ட்டில் போட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். எது ஓடுதுன்றத பார்ப்போம். இப்போ ரெண்டாவது ராடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ரெண்டாவது ராடு, ரெண்டாவது ரெயிலெல்லாம் ரெடி பண்ணி செட்டப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு அதுக்கும் மாவு தயார் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ மாவு அதை வச்சு அழுத்தியாச்சு. இப்போ அடுத்த காஸ்டிங்கும் போட போகிறோம்.
அடுத்த காஸ்டிங் போட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு 3-4 டைம் காஸ்டிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் நாங்கள் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்குறோம், மாவு போட்டு எரிஞ்சிட்டு. ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்ருக்குறோம். கேமரா வந்து 3 ஹவர்ஸாக ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. ஸோ சார்ஜ் வந்து சுத்தமாக இல்லைங்க கேமராவில். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% சார்ஜ் தான் இருந்திருக்கும். நல்ல வேலைங்க, அப்போ தான் மீன் ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஸோ அதனால் தனியாக தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஸோ தனியாக தான் மீன் மாட்டினாலும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிருக்காரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம மீன் பிடிக்காமல் லாஸ்ட் டைம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டு வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நமக்கு வந்து நல்ல சவுண்டுங்க, நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக போட்ட செட்டை எடுக்கவே இல்லை, நல்லா இழுத்துட்டு ஓடிடுச்சு ரீல. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தோம் நாங்கள், அந்த பக்கம் வச்சுருந்தாங்க அந்த ராடு போட்டுட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சைடு ஒரு ராடு எதுக்கும் போட்டு வைப்போமேனு வச்சோம், அதில் பெல் அலாரமாக வச்சுட்டு வந்தோம். பாருங்கள் அந்த ராடு தாங்க ஓடிருக்கு, சரியான இழு இழுத்துட்டு போயிடுச்சு மீன். சவுண்டு கேட்டு போயிட்டு எடுத்துட்ருக்கிறேன். ஸோ கேமரா வந்து அங்கே வந்துட்டு இருந்தவர்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னேன், அவர் தான் எடுத்துகிட்ருக்காப்புல. நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவர் எடுத்துகிட்ருக்காரு. கேமரா வந்து சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபோனில் தான் எடுத்துருக்குறோம் வீடியோ. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். மாட்டினது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்லா மாட்டியிருக்குங்க. ஸோ நானே தான் ஹேண்டில் பண்ணி நானே தான் நெட்டில் வந்து எடுக்க வேண்டிய நிலமை. ஸோ நான் வந்து நானே ஒரே ஆளாக சிங்கிளாக தூக்கிட்டேன். ஸோ எடுத்தாச்சுங்க, எடுத்துகிட்டு மேலே வரோம். பாருங்கள் மீன் என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து மாட்டின மீனுங்க இது, பார்த்தீங்கன்னா தெரியும். மீன் நல்ல சைஸ் தாங்க, ரொம்ப நாள் கழித்து நல்லா வேட்டங்க எங்களுக்கு. இந்த மீன் தாங்க மாட்டுச்சு. ஸோ தனியால் தாங்க தூக்கி ஏற்றிருக்கிறேன், எப்போவுமே வேறு தடவை தனியாக தாங்க நான் தூக்கி ஏற்றிருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு நல்ல வீடியோவோடு உங்களுக்கு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ தடவை முடிச்சுக்கிறேங்க.